ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் சுவிசேஷம் 11:22. மார்க் சாப்டர் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தைகளை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 19 வாசிக்கிறேன். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இயேசுவானவர் கனி கொடுக்காத ஒரு அத்திமரத்தை பார்த்து சபித்தார். அந்த அத்திமரம் மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் வரும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை யாவரும் கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போது இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் அந்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்று சொல்லுகிறார்கள். இயேசுவானவரோ இங்கே விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். எப்படி ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது சாத்தியமான காரியமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவிசுவாசம், சந்தேகம், பயம். இவைகளெல்லாம் தான் இன்றைக்கு விசுவாசிகள் என்று பெயர் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே குடிகொண்டிருக்கிறது. இந்த 22 இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இது மூல பாஷையில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். இங்கே பார்க்கும்போது ஹாவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு இங்கிலீஷில் பைபிளில் இருக்குது. ஆனால் மூல பாஷையில் எப்படி இருக்குன்னா, ஹாவ் ஃபெய்த் ஆஃப் காட், ஹாவ் ஃபெய்த் ஆஃப் காட், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுகிறது தேவனுடைய விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசம் ஒரு பக்கம் இருக்க அதுவும் நமக்கு தேவை, ஆனால் தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும், சந்தேகப்படாமல் இருப்போம். அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விக்குறியாகவே அநேகருடைய எல்லாருடைய வாழ்க்கையில் நான் சொல்லலை, பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 நான் வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்கே பார்க்குறோம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர். அப்போ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விசுவாசம், யாருடைய விசுவாசம் இருக்கணும்னா இயேசுவின் விசுவாசம். அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவன் துவங்கின விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி நம்ம விசுவாசம் சொல்லிட்டு எதையோ சொல்கிறோம், விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையாகவே விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது தெரியல. Have faith of God. தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அந்த தேவனுடைய விசுவாசத்தை துவக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ளே துவக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருந்து சந்தேகப்படாமல் நாம் எதை கேட்டாலும்
அது சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவானவர் சொன்னது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே ஆக கடவுது என்பதுதான் எங்களுடைய ஜபம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்துக்கு அப்பறாக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனுடைய விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் எங்களுக்குள்ளே தேவனிடத்தில் நாங்கள் விசுவாசம் உடையவர்களாகவும், தேவனுடைய விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட கர்த்தருக்கு கிருபை செய்தார். ஆண்டவரே, நாங்கள் சந்தேகப்படாமல் ஜெபிக்க, நாங்கள் ஜெபித்தவைகள் நடக்கும் என்று விசுவாசிக்க கர்த்தருக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே வசனம் கேட்டு தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.